நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக பூச்சிகள் இல்லாமல் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க, வரி கத்திரிக்காய் வாங்காதீங்க, அது வேகிறதுக்கு டைம் ஆகும், இது சீக்கிரமாகவே வெந்துடும். கத்திரிக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள காம்பில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நாலாக இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, உள்ள ஸ்டஃபிங் பண்ணுற மாதிரி. அடுத்தது இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அடுத்தது 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், இது கூட கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க, தேவைப்பட்டுச்சுன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இந்த மசாலாவை உள்ளே வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், இது உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம பிஞ்சு கத்திரிக்காய் தான் வாங்கியிருக்கோம், அதனால் வந்து இது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் எல்லாமே 1/4 பதத்துக்கு வெந்து வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க, இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு முழுக்க முழுக்கவே நல்லெண்ணெய் சேர்த்து தான் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்க்க போகிறோம். பூண்டை உரல் வச்சு தட்டிட்டு சேர்த்தா அந்த டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நான் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்க்குறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா குழையிற அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரணும், அதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுத்தது நான் தனியாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இதில் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் 1/4 பதத்துக்கு வெந்து வந்துட்டு அதனால் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வதக்கினதுக்கப்புறம் மீதம் இருக்கிற எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.